ஒரு வித்தியாசமான குழம்பு செய்ய போறேன்னா டிக்கா டிக்கா தான் சும்மா பக்காவா இருக்குது ஆறு மாறு ஆய் ஊர்த்தி அம்மம் எனக்கு மீன் மசாலா குழம்பு மீன் மசாலா குழம்பு அதுக்கு தேவையான பொருள் பாக்குறோம் கொத்தமல்லி கொத்தமல்லி முந்திரி பருப்பு சீரகத்தூள் கரம் மசாலா தூள் கடுகு கலப்பு சோம்பு மஞ்சள் பொடி மல்லிப்பொடி தனி மிளகாத்தூள் தூள் உப்பு சிக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் எள்ளெண்ணெய் வெட்டி வச்ச தக்காளி பூண்டு அரைச்சது இஞ்சி நல்ல வெங்காயம் யாருக்கும் கிடைக்காத ஃப்ரெஷ்ஷான சிலேபி மீன் ஃபர்ஸ்ட் டிக்கா மசாலா போட போறோம்னா டிக்கா மசாலா அதாவது டிக்கா பண்ணும் போதே நம்ம நெருப்புல தான் பண்ணோம் நம்ம இன்னைக்கு வந்து தவால பண்றோம்னா ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் போட்டிருக்கீங்க சார் என்ன தூக்கி போடுமாண்ணா அடுத்தது மல்லித்தூள் ஜீரகத்தூள் 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 கரம் மசாலா கரம் மசாலா உப்பு போட மறந்துடாதீங்க உப்பு மசாலா ரெடி ஆச்சு பாண்டே மீன்ல அப்படியே பேத்தி பேத்தி எடுத்து தவாயில வைக்கிறோம் டிக்கா மசாலாவா டிக்கா மீன்லாம் போட்டு இந்த மாதிரி கலக்கிறோம் பாண்டே மசாலா போறீங்க மீன் ஆமா மீன் மசாலா போட்டு ஊற வச்சிடுறோம் என்ன பாண்டிச்சேரியில் பீச் இடத்துல போடுற மாதிரியே போடுறேன் சரி நான் டிக்கா மசாலா போட்டு மீன் அங்கே ஊறுதுண்ணா இப்போ ரெண்டாவது ஒரு ஸ்பெஷல் மசாலா சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் சோம்பு முந்திரி பருப்பா முந்திரி பருப்பு நல்ல வெங்காயண்ணா நல்ல வெங்காயண்ணா நல்ல வெங்காயம் நல்ல வெங்காயம் நான் 1 கிலோ மீனுக்கு 100 கிராமுக்கு கம்மியாக அதாவது ஒரு 75 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் இருந்தால் போதும் ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறோம் 2 வெங்காயம் முந்திரி பருப்பு வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறதுனால 100 கிராம் அளவு சேர்த்துருக்கோன்னா ஒரு 10 முந்திரி 1 கிலோ மீனுக்கு சேர்த்துக்கலாம் சோம்பு 1/2 ஸ்பூன் விவசாயிகள் கஷ்டப்பட்ட தக்காளினா 1 கிலோக்கு பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி சேர்க்கலாண்ணா காரணம் என்னென்னா நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது தக்காளியோட புளிப்பே போதும் புளிப்பே இல்லாமல் எப்படி சார் தக்காளி புளி போதுமா தக்காளி புளிப்பே போதும்ண்ணா மீன் மசாலா போட்டு நல்லா ஊறிடுச்சு இப்போதைக்கு பொறிச்சு எடுத்துக்கிறோம் ஏன்னா கையில எடுத்து போட மாட்டீங்களா கையில குஸ்தான் ஒட்டு இதுன்னா நம்ம ஈஸியாக பேத்து கொடுத்துக்கோ எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் கஷ்டடா ரெடிண்ணா அப்படியே ஆற வச்சு அரைக்கணும் இல்லை அரைக்க அரைச்சிடுறோம் அரைச்சிடுறோம்ண்ணா இந்த அளவுக்கு வதங்கணும் மசாலாண்ணா மீன் குழம்புக்குண்ணா 3வது மசாலாவா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன்ண்ணா மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவு வந்து 1 கிலோ சேர்த்துக்கிட்டா போதும்ண்ணா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும்ண்ணா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் என்ன நம்ம போகிறது எல்லாமே அதிக அதிகமாக போடுறோம்னு நினைக்க கூடாது இல்லைங்களா அதனால தான் அளவு வந்து 1 கிலோக்கு 1 கிலோக்கு 1 கிலோக்கு 1 கிலோ மீனுக்கு மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுண்ணா மசாலா கலவை உப்புண்ணா இதெல்லாம் ஒன்றா நம்ம சேர்த்து போட போகிறோம் வறுத்து வச்சாச்சா அரைவேக்காடா ஆமாம் பண்டிப்பா அப்படியே அடுத்தது குழம்பு வைக்கிறோம் அதுக்கு தனி மீனா அதே மீன் தான் மசாலாலாம் ஏற்றி குழம்பாக்கி மீன் அதில் விட்டு திருப்பி எடுத்துடுறோம் அதே மீன் தான் அதே மீன் தான் ரெண்டாவது எள்ளெண்ணெய் 1 கிலோ மீனுக்கு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாண்ணா இப்போ 3வது டைம் அடுப்பட்டை வச்சு எண்ணெய் ஊற்றி பூண்டு சேர்க்குறோண்ணா 1 கிலோக்கு ஒரு 5 பல் பூண்டு இருந்தால் போதும் இஞ்சிண்ணா ஒரு 50 கிராம் இஞ்சி நான் மசாலா சேர்த்துக்கலாண்ணா ஏற்கனவே சேர்த்து வச்ச மசாலா சேர்த்து வச்ச மசாலாவை இஞ்சி பூண்டோடு சேர்க்க போகிறோம் அரைச்ச மசாலாண்ணா முதல் மசாலா ஓ பக்காவாக மசாலா போட்டு கொச்சின்னு இருக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு மல்லித்தாளி போட்டு அடுத்தது மீன் போடுறோம் இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் வேணால் கூட சேர்த்துன்னா சேர்த்துக்கலாண்ணா புளிப்பு வேணுன்றவங்க இந்த டைமில் தான் எலுமிச்சம்பளம் சேர்க்கணுண்ணா அதுவும் 1 கிலோக்கு 1/2 எலுமிச்சம்பளம் சேர்த்தாலே போதும் மீன் சார்ண்ணா சார்ண்ணா மீன் சேர்த்துலாமா சேர்த்துடலாண்ணா மீன் இறக்கலாமா எல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு வேக வச்சு கொடுத்துட்டாரா உடையாமல் மீன் வேணுமா அக்கா மசாலாவே அருமையாக இருக்கும் பிள்ளைங்க இதுக்கு மேலே இந்த கலை வேற ஊற்றிக்கலாம் மீன் பிடிக்கும் போது யாருண்ணா பார்த்து பண்ணுங்க சேர்ண்ணா ரெண்டு தோண்டி மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க ரெடி ஆயிடுச்சுண்ணா அப்படிலாமா நாட்டு மீனை ரெஸ்டாரண்ட் சைடில் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சாப்பாடு போட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இப்போ அந்த மசாலாவோட சூட்லேயே வந்து மீதி அரவாக்காடும் வெந்துடும்னா அதனால பாக் பண்ணி முடியலாம்
அனுச செத்துருவா நாட்டு இதுப்பா குழம்புக்கு அப்படி போய் செத்துடுறா. இப்ப நாங்க வந்து பண்ணது வந்து இடியாப்பம் சப்பாத்தி நான் இதுக்குதான் மேட்ச் ஆகும். ஆனா எங்க கிட்ட அந்த ஐட்டம் எல்லாம் எதுவும் இல்ல. இப்போதைக்கு காட்டுல வந்து சோறு வடிச்சு இதெல்லாம் சாப்பிட போறோம். டேஸ்ட் எப்படி இருக்கு பாக்கலாம். வாய் ஊர்த்தி அம்மம் எனக்கு தரமா இருக்கு. நான் மீன் குழம்ப டிக்கா டிக்கா தான் சும்மா பக்காவா இருக்குது. ஆறு மாறு எப்படி இருக்கு மதன் சொல்லுங்க. சூப்பரா இருக்கலாம். இப்ப போய் பட்டர் சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடறோம் ரெஸ்டாரண்ட் அந்த டேஸ்ட்ல இருக்கு. ஆனா மீன் குழம்பு டேஸ்ட் வருதுண்ணா வருது. மீனும் சாப்பிடறது ரொம்ப சூப்பரா இருக்கு. கலகலப்பா சந்தோஷமா ஆத்து மீனோ வீட்டு மீனோ குளத்து மீனோ கம்மா மீனோ புதுசு புதுசா தெரியாதவங்க எல்லாம் சமையல கத்துக்கணும்னா எங்க கேக்கப்பு டிராவல்ஸ் பாருங்க. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.